வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காரைக்குடி தென்காசி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதுரையில் வாகன பேரணி. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி நெல்லையில் இன்று தேர்தல் பிரச்சாரம். கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் வாக்கு சேகரிக்கிறார். வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு படையெடுக்கும் தேசிய தலைவர்கள். திங்களன்று காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் இன்றும் நாளையும் நிர்மலா சீதாராமனும் வாக்கு சேகரிக்கின்றனர். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வழங்கவில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மீண்டும் மின்வெட்டு வரப்போவதாகவும் எச்சரிக்கை. மீண்டும் கரண்ட் கட்டு வரப்போகுது. பத்திரிகையெல்லாம் ஊடகத்தெல்லாம் பாக்குறான். இன்னைக்கு திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும் தானா? திமுகவுக்கும் கரண்டுக்கு அவளுடைய தொடர்பு. ஒக்கி புயல் பாதிப்பை பார்வையிட வந்த பிரதமர் வெறும் புகைப்படம் மட்டுமே எடுத்துக் கொண்டதாக உதயநிதி விமர்சனம். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து நெல்லை மாவட்டத்தை திமுக அரசுதான் மீட்டதாகவும் பேச்சு. முதலமைச்சர் களத்துக்கு வந்தாரு, அமைச்சர் களத்தில் இருந்தோம், பிரதமர் வந்து பார்த்தாராமா? ஒரு ஆறுதலாக சொன்னாரா? கோவையில் தன்னை தோற்கடிக்க திமுகவினர் பணத்தை கொட்டுவார்கள் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தினாலும் கோவை மக்கள் பாஜக பக்கம்தான் நிற்பார்கள் என்றும் நம்பிக்கை. அவர்கள் எதை செய்தாலும் கூட சரி, தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தினாலும் கூட சரி, கோயம்புத்தூர் மக்கள் நேர்மையின் பக்கம் இருப்பார்கள், பாமரையின் பக்கம் இருப்பார்கள். தேர்தல் விதிமுறைகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை வாக்கு சேகரித்ததாக திமுகவினர் குற்றச்சாட்டு. காவல்துறையிடம் முறையிட்ட திமுகவினர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. கூட்டணி வைக்குமாறு 1000 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக சீமான் பரபரப்பு. முதலமைச்சர் பதவி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதாகவும் பரப்புரையில் பேச்சு. 15 சீட்டு, 26 நீ தான் முதலமைச்சர், 1000 கோடி உங்களுக்கு தனியா, ஃபேமிலிக்கு, கட்சிக்கு, பார்ட்டி ஃபண்டு. தெருக்கோடியில் கூட நான் நின்னுகிறேன், உங்களோட நான் வரமாட்டேன். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என திருமாவளவன் குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போய்விடும் என்றும் சென்னையில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பேச்சு. அவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஓரிரு வாரங்களில் திமுக அரசை அவர்கள் கலைப்பார்கள், அதுதான் அவர்களின் நோக்கம். திமுகவை வீழ்த்த அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என அன்புமணி கோரிக்கை. மக்களவைத் தேர்தலில் வென்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போகிறாரா என கேள்வி. இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போறது கிடையாது, உங்களுடைய எதிரி திமுக. திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் பாமகவுக்கு ஓட்டு போடுங்க. வழக்கிலிருந்து தப்பிக்க பாஜகவுடன் கூட்டணி செல்ல அவசியமில்லை என டிடிவி தினகரன் பேச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனத்திற்கு பதிலடி. வழக்குகளிலிருந்து தப்பிக்க பாஜக போயிடலாம், நீதிமன்றத்தில் உள்ள வழக்கிலிருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போக வேண்டிய அவசியம் இல்லாது. தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ஏகனாபுரம் பகுதி மக்களுடன் தேர்தல் பொறுப்பாளர் பேச்சுவார்த்தை.
வாக்களிப்பதால் தங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என அதிருப்தியை வெளிப்படுத்தியதால் அதிகாரிகள் ஏமாற்றம். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு. மயிலாடுதுறையை தொடர்ந்து அரியலூரிலும் சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். கடும் வெயிலுக்கு மத்தியில் தென்காசியை குளிர்வித்த கனமழை. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்ப அலையை எதிர்கொள்வதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. குணச்சித்திர நடிகர் அருள்மணி மாரடைப்பால் காலமானார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஓய்வில் இருந்த நிலையில் உயிரிழந்தார். பெங்களூரு அணிக்கு எதிரான IPL போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி. இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கி வெற்றிக்கு உதவிய சூரியகுமார். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு 1 வாரமே உள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இன்று பரப்புரை மேற்கொள்ள வருகை தருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்படும் அமித்ஷா இன்று மாலை 4:15 மதுரை விமான நிலையம் வரவுள்ளார். மாலை 4:50 ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கர்நாடகாத்தான் செல்லும் அவர். அங்கிருந்து சாலை மார்க்கமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் செல்லும் அமித்ஷா மாலை 5:50 கோட்டை பைரவர் கோவில் சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்தவுள்ளார். மீண்டும் மாலை 6:10 மதுரை விமான நிலையம் வரவுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா மாலை 6:20 மதுரை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து வாகன பேரணி நடத்தவுள்ளார். பெரியார் பேருந்து நிலையத்தில் தொடங்கும் பேரணி நகைக்கடை பஜார் வழியாக சென்று 7:05 மதுரை விளக்கு தூணில் நிறைவடைகிறது. இதையடுத்து 7:15 மதுரையில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அமித்ஷா செல்லவுள்ளார். இதனிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி இன்று தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். இன்று மாலை 3:50 திருநெல்வேலிக்கு வரவுள்ள ராகுல்காந்தி மாலை 4:00 நெல்லை பெல் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டவுள்ளார். அங்கிருந்து கோவை புறப்படும் ராகுல்காந்தி செட்டிப்பாளையத்தில் 7:00 நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் MK Stalinுடன் இணைந்து கூட்டாக பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். கோவை திமுக வேட்பாளர் ராஜ்குமார், பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். ராகுல்காந்தியின் பரப்புரையொட்டி 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்கிறார். 15 தமிழ்நாடு வரும் அவர் கடலூரில் பரப்புரை மேற்கொள்கிறார். தொடர்ந்து புதுச்சேரி செல்லும் அவர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 நாட்கள் 6 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். இன்று காலை கிருஷ்ணகிரி வரும் அவர் பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கும் பிற்பகலில் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் கார்த்தியாயினிக்கும் ஆதரவு திரட்டுகிறார். மாலையில் தஞ்சையில் நடைபெறவுள்ள ரோட் ஷோவில் பங்கேற்று அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளர் முருகானந்தத்திற்கு வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் நாளை நீலகிரியில் எல் முருகனுக்காக பரப்புரை செய்யும் நிர்மலா சீதாராமன் அன்றைய தினம் கோவையில் நடைபெறும் ரோட் ஷோவில் 10,000 பெண்களுடன் சென்று அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். மேலும் பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு ஆதரவாக நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா்.
தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்காமல் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் மின்வெட்டு வரப்போவதாகவும் எச்சரித்துள்ளார். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒற்றுமையில்லாத இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என மு க ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணி என்ற கட்சி ஆட்சிக்கு கேள்விக்குறி, ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது ஒரு ஒற்றுமில்லாத கட்சி வெற்றி பெற்று வந்த பிறகு எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பது நடக்குமா? மக்கள் எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவாக இருக்கின்றது. பெட்ரோல் டீசல் மீது அதிக வரி விதித்துள்ள மத்திய அரசு மக்களை வாட்டி வதைப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு டீசல் விலை உயர்வினால் எல்லா விலைகளும் உயர்கிறது. அவள் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு 70% வரி போட்டு இன்றைக்கு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இதையடுத்து திருவண்ணாமலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்கவில்லை என சாடினார். மேலும் தமிழ்நாட்டில் மீண்டும் மின்வெட்டு வரப்போவதாகவும் எச்சரித்தார். இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்றவர்கள் அவளை ஆட்சி செய்கின்ற மாநிலத்துக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுக்கிறாங்க, மற்ற மாநிலத்திலாம் மாற்றாந்தாய் பிள்ளைகளை போய் பார்க்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி வரி கட்டுகின்ற இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது. ஆனால் அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் சிறப்பு நிதி லட்சம் கோடியா கொடுக்கிறாங்க.